அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா அல்லது தேவன் மேல் கோபமாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் இந்த நாட்களிலே நமக்கு நேரிடுகிறதான சம்பவங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதாக இல்லை. இந்த வருடத்திலே அநேகர் மரித்து போனார்கள். உலகம் அனைத்திலும் நாம் கேட்கிற ஒரு செய்தி என்ன என்றால் மரணம். சுனாமி என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன? அநேகர் மரித்து போனார்கள், அநேக நஷ்டம். அதே போல் இந்த நாளிலே கொரோனா என்று சொன்ன உடனே அது நமக்குள்ளே மரண பயத்தை அது கொண்டு வருகிறது அல்லவா? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் சிலர் கஷ்டப்பட்டிருக்கக்கூடும், நஷ்டப்பட்டிருக்கக்கூடும், நீங்கள் நேசித்த ஒருவரை நீங்கள் இழந்திருக்கக்கூடும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது? தேவன் மேல் கோபமாக இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் கோபப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்தில் இருந்து ஒரு வார்த்தை நமக்கு இன்று உண்டு. அது தேவன் கிருபையாய் இருக்கிறார் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:1-5 நான் படிக்கிறேன். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பழிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். என கண்பானவர்களே, அநேகர் இந்த நாட்களிலே மரித்ததுனாலே நாம் நினைக்கிறோம், ஒருவேளை அவர்கள் பாவிகளோ, ஏன் அவர்களுக்கு இந்த மரணம் ஏற்பட்டது, இப்படியாய் சடுதியாய் ஏன் கொரோனாவினாலே கொல்லப்பட்டார்கள் என்று நமக்குள்ளே கேள்வி உண்டு. ஒருவேளை இந்த கொரோனாவுக்கு ஒரு நல்ல மருந்து வருமேயானால் அதில் இருந்து நாம் தப்பித்து கொள்வோம் என்று நாம் நினைப்போம். ஆனாலும் இந்த மரணத்தை குறித்து வேதத்தில் இங்கு படிக்கும் பொழுது இயேசு மனிதர்களுக்கு தெளிவான ஒரு போதனை ஒன்றை கொடுக்கிறார். ஏன் மனிதர்கள் மரிக்கிறார்கள் என்பதற்கு, நாம் ஒருவேளை சடுதியாய் ஒருவர் மரித்தார்களே ஆனால் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்வோம். இங்கே மதத்தின் அடிப்படையில் இவர்கள் பார்க்கும் பொழுது கலிலேய நாட்டில் இருந்து எருசலேமுக்கு ஆராதிக்க வந்தவர்கள், தேவாலயத்தில் பலி செலுத்த வந்தவர்கள். அப்படி என்றால் அவர்கள் நிச்சயமாக தேவனுக்கு பயந்தவர்களாகத்தான் இருக்கக்கூடும். அவர்கள் பலி செலுத்தும் பொழுது பிலாத்து என்ற அந்த அரசன் என்ன செய்கிறார் என்றால் அங்கே சிலரை அனுப்பி அவர்களை கொன்று போடுகிறார். ஒருவேளை இவர்கள் ஒற்றர்கள் என்று நினைத்திருக்கக்கூடும், அவர்கள் மேல் ஏதாகிலும் ஒரு பலி சுமந்திருக்கக்கூடும், ஆகவே அவர்களை அங்கு கொன்று போடுகிறான். அவர்களுடைய இரத்தமும் பலி செலுத்தப்பட்டது அந்த மிருகங்களின் இரத்தமும் ஒன்றாய் கலந்ததினாலே இந்த வசனத்திலே நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல, அவர்கள் பாவிகள் அல்ல. அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. அதே போல் 4 சிலோவாம் என்ற இடத்துல ஒரு கோபுரம் விழுந்து அங்கு 18 பேர் மரித்து போகிறார்கள். அவர்கள் மரித்ததற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். சில கோபுரம் விழுந்ததினாலே, அங்கிலிருந்து கற்கள் அவர்கள் மேல் விழுந்ததினாலே 18 பேர் மரித்து போகிறார்கள். அவர்களுக்கு சடுதியிலே அப்படி ஒரு நாசம் ஏற்பட்டதுனாலே அவர்கள் குற்றவாளிகளாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அர்த்தம் என்ன? அவர்கள் குற்றவாளிகள், தப்பித்து போனார்கள், அவர்களுடைய தீங்கு அவர்கள் மேல் விழுந்தது என்று அந்த நபர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆகவே இயேசு அப்படி அல்ல. இவைகள் நடப்பதெல்லாம் எதற்காக என்றால்
உங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 5வது வசனம், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மரித்தவர்களை பற்றி அதிகம் பேசாமல் கடவுள் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறது, நீங்கள் சென்று கொண்டிருக்கிற வழியில் இருந்து திரும்பி வாருங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? தேவனிடத்தில் திரும்புவது, தேவனை நோக்கி பார்ப்பது, தேவனுடைய வசனத்தை கேட்பது, தேவனுடைய வசனத்தின்படி நடப்பது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு தருணம் என்ன என்றால், நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். கடவுளிடத்தில் திரும்பாததுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம். தேவனை நாம் பிரியப்படுத்தாமலும் கூட இருக்கலாம். எருசலேமில் ஏற்பட்ட அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன என்றால், எருசலேம் புனித யாத்திரையின் ஒரு புண்ணியஸ்தலமான ஒரு இடமாய் அது இருக்கிறது. ஜனங்கள் அங்கே வருகிறார்கள். எருசலேமில் தேவாலயம் உண்டு, அங்கே வேதம் உண்டு, அநேகர் அங்கு வருகிறதுனாலேயும் அது விசேஷித்த இடமாய் சமாதானத்தின் இடம் என்று சொல்லப்படுகிறதுனாலே எருசலேமில் உள்ளவர்கள் தாங்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும். எருசலேமை குறித்து புலம்பல் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கும் பொழுது, பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் எருசலேம். ஆனால் இங்கு இருக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன என்றால், உங்களுடைய பக்தி வைராக்கியம் அல்ல, ஆனால் தேவனிடத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் அவரிடத்திலே நாம் வர வேண்டும் என்பதற்காக நமக்கு தருணங்களை அவர் தருகிறார். அநேகர் மரித்திருக்கிற வேளையில் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாருங்கள், 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இதில் தேவன் மீண்டுமாய் நேரத்தையும் காலத்தையும் அந்த அத்தி மரத்திற்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். அத்தி மரத்தை போல நாமளும் கூட கடவுளிடத்திலே சலுகை பெற்றவர்களாக இருக்கிறோம். 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு ஊமைதான், ஆனாலும் அதனுடைய வர்ணனையை பார்க்கும் பொழுது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்திலே திராட்சை கொடியைத்தான் வைப்பார்கள், திராட்சை செடியைத்தான் வைப்பார்கள், ஆனால் அத்தி மரத்திற்கு அங்கே இடம் கிடைத்தது. அது ஒரு தருணம், அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பாக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் என்ன என்றால், அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது. அதை நாம் விட்டுவிட்டு பிசாசுக்கு அடிமையாக, நம்முடைய பாவத்திற்கு அடிமையாக அடிமைத்தன வாழ்விலே இருப்போமேயானால், நாம் மனம் திரும்பி கடவுளிடத்திலே வர வேண்டும். நாம் செல்லுகிற பாதையிலே அது நம்மை திருப்திப்படுத்தாது, நாம் மீண்டுமாய் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும். இந்த அத்தி மரத்தை பற்றி அந்த கதையிலே பார்க்கும் பொழுது, அது 3 வருடமாய் அதை நட்டவர் வந்து பலனை எதிர்பார்த்தார். கடவுள் நமக்கு இத்தனை வருடங்களாக கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். கடவுள் கஷ்டமான காலங்களிலேயும் நம்மை வழிநடத்தி வந்தார், கனியை எதிர்பார்த்தார். நாம் மனம் திரும்புவோம், மனம் திரும்புவதற்கான கனிகளை கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்த்தார். கொடுக்கவில்லையா? தேவன் நம்மேல் மீண்டுமாய் தயவுள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் படிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன் வந்தவர், தீர்க்கதரிசியாக. அவர் என்ன செய்கிறார்? இயேசு வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற செய்தி என்ன என்றால், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிருக்கிறது.
மனம் திரும்பாத யாவர் மேலும் தண்டனை உண்டு என்பதை அவர் அறிவிக்கிறார். ஒரு கோடாலியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, தேவன் எந்த நேரத்திலையும் அதை வெட்டுவார் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் உடைய வசனம் சத்தியங்கள் எல்லாம் சுருக்கமாக இருந்தாலும் அது சிறப்பாக இருந்தது. நமக்கு அப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாட்களிலே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அதை வைத்தவர் இதை வெட்டிப்போடு என்று சொல்லுகிறார். நியாயத்தீர்ப்பின் ஒரு நாள் உண்டு. நாம் கனியற்ற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் தேவன் நிச்சயமாக நம்மை பிடுங்கி போடுகிற ஒரு காலம் உண்டு. அப்படி செய்யாதபடி அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். இந்த புது வருடத்தை கூட அவர் நமக்கு மீண்டும் தருவதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வருடமும் இது இருக்கட்டும், இந்த வருடமும் நீ இருப்பாய், இந்த வருடமும் நான் உன்னை கவனிப்பேன், இந்த வருடமும் நான் அந்த இடத்தை கொத்தி உரம் போட்டு உன்னை பாதுகாப்பேன், பராமரிப்பேன். கனி கொடுப்பது நம்மளுடைய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கனிகளை கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தருகிற இந்த தருணத்தை நழுவ விடாதீர்கள். நாம் இந்த காலங்களில் செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் திரும்புவது என்றால் வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். வேதத்தை நாம் நேசிப்பதினாலே சங்கீதம் 119:9 என்ன சொல்லுகிறது என்றால், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டுமேயானால் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும், அது உங்களை பாதுகாக்கும். சங்கீதம் 119:105 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இயேசுவினுடைய சத்தியம், இயேசு சொன்ன எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது நம்மை பாதுகாக்கும். டிஎல் மோடி என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் சொன்னார், த பைபிள் வில் கீப் யூ ஃப்ரம் சின் ஆர் சின் வில் கீப் யூ ஃப்ரம் த பைபிள். வேதம் பாவத்திலிருந்து உங்களை தவிர்த்து வைக்கும், அல்லது பாவம் வேதத்தை விட்டு உங்களை விலக்கி வைக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் நிச்சயமாக தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தந்த இந்த தருணத்தை நாம் தவற விடக்கூடாது, நழுவ விடக்கூடாது. தருணங்கள் மீண்டும் நமக்கு வராது. பில்லி கிரஹாம் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், ஒன் ஆஃப் த பிரைமரி கோல்ஸ் இன் அவர் லைஃப் ஷுட் பி டு ப்ரிப்பேர் ஃபார் அவர் லாஸ்ட் டே. அப்படின்னால் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் நம்முடைய முதல் நோக்கம் நம்முடைய கடைசி நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது. எந்த நேரத்திலே மரணம் நமக்கு வரும் என்று தெரியாது, ஆனால் கடவுளிடத்திலே நாம் இருப்போமேயானால், மனம் திரும்பி அவரை நேசிப்போமேயானால், அவர் வசனத்தை படித்து அதன்படி வாழ்வோமேயானால், இது நம்முடைய கடைசி நாளாக இருந்தாலும் நாம் தேவனோடு இருப்போம். மரணத்தை பற்றி நமக்கு பயம் வேண்டாம், கொரோனாவை பற்றி நமக்கு பயம் வேண்டாம், என்ன நேரிடும் என்று நமக்கு பயம் வேண்டாம், நாம் வழியிலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுமா என்று பயம் வேண்டாம். நீங்கள் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. தேவனிடத்திலே இருப்பீர்களே ஆனால் பயம் உங்களை விட்டு போகும். பயத்தை கொண்டு வருகிற பிசாசு உங்களை விட்டு போவான். கர்த்தருடைய வசனத்திலே வல்லமை உண்டு, அதில் விடுதலை உண்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அடிகளார் இவ்விதமாய் சொல்கிறார், பிலிப்பியர் 1:21 வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் நம்முடைய ஆதாயமாய் அமையும், அது நம்மளுடைய இழப்பாய் அது அமையாது. ஏனென்றால் கிறிஸ்து நம்மளுடைய ஜீவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அன்பானவர்களே, எதிலே இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? நமக்குள்ளே எத்தனை விதமான பாகுபாடுகள் உண்டு அல்லவா? ஜாதி பிரச்சனை உண்டு அல்லவா? ஏழை பணக்காரன் என்ற எண்ணம் உண்டு அல்லவா? அடிமையாய் மற்றவர்களை நாம் வழிநடத்துகிறோம் அல்லவா? நாம் மற்றவர்களோடு கூட பேசும்போது எவ்வளவு பெருமையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? வயதானவர்களை நாம் எப்படி பராமரிக்கிறோம்? அநேக காரியங்களிலே இருந்து நாம் மனம் மாற வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். புலம்பல் 3:22 வசனம், காலைதோறும் உமது கிருபை புதிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. புலம்பல் 3:22 வசனம், நாம் அழிந்து போகவில்லை, ஏனென்றால் அது தேவனுடைய கிருபை. இந்த நாளிலும் கடவுள் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். வரப்போகிற புது வருடமும்
ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு கிருபை. ஆகவே அவரிடத்தில் திரும்புங்கள், அவர் கிருபை உள்ளவர். ஆமென்.